கடைசி பொண்ணு பத்தி நீங்க சொல்லுங்க அவங்க யாரும் இந்த மகள பத்தி பேசினா எப்படி வலிக்குதோ அந்த மாதிரி நடிகைகளோட இருக்கும் ஐயோ என் இப்படி பேசுறாங்களே வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் வந்து பைல்வான் ரங்கநாதன் மாமாவை கூப்பிட்டு வந்து சக்கிலா மேடமை வச்சு ஒரு நல்ல சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க என்ன சம்பவம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பைல்வான் ரங்கராஜன் மாமா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் பைல்வான் ரங்கராஜன் மாமா என்ன நம்ம மாமா என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பேசலாம் நம்ம மாமாவோட வேலை என்ன அப்படின்னா தொடர்ந்து சினிமா துறையில் உள்ள நடிகைகளை திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் நடிகர் நடிகைகளை குறித்து அவதூறாக பேசுறது ஆபாசமாக பேசுகிறது அதுவும் தற்போதைய உள்ள நடிகைகள் மட்டும் இல்லாமல் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடித்த நடிகைகளையும் அவங்க இப்படி இருந்தாங்க அவங்க இந்த நடிகர் கூட அப்படி இருந்தாங்க இப்படி இந்த ரூமுக்குள்ளே ஒன்றா இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறித்து கொச்சையாக பேசுகிறதும் அவங்க இன்றைக்கி எத் எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி எதை குறித்தும் கவலைப்படாமல் நடிகைகளை குறித்து ஆபாசமாக கொச்சையாக அவதூறாக பேசுகிறது மட்டும்தான் இந்த மாமாவோட வேலை மாமா வேலை ஐ மீன் மாமாவின் வேலை அப்படிப்பட்ட இந்த ரங்கராஜனுக்கு சக்கிலா மேடம் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் நறுக்குன்னு நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க இவ்வூர் ஊரா அடுத்தவன் பெட்ரூம்ல விளக்கு பிடிச்சி பார்க்குற உனக்கு அங்கே வந்து சக்கிலா க மேடம் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரெல்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமே அதை தான் கேட்டாங்க அடுத்தவன் பெட்ரூம்ல விளக்கு பிடிச்சி பார்க்கறதா உன் வேலையா நீ என்ன விளக்கு பிடிக்கிற ஆளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாக்க பிடிங்கிருக்கிற மாதிரி கேட்டாங்க சக்கிலா மேடமும் அதே தான் கேட்டாங்க என்னன்னா அடுத்த நடிகை மற்ற நடிகை நடிகை நடிகர் நடிகைகள பெட்ரூமை விளக்கு பிடிச்சி பார்க்குற உனக்கு உன்னோட மகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உனக்கு தெரியுமா உன்னோட சின்ன மகள் கடைசி மகள் உன்னோட கடைசி மகள் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணுறா ஏன் உங்கள் ம கடைசி மகளுக்கு இன்னும் திருமணமாகலை ஏன்னா ஒரு பெண்ணையே காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி எங்களுக்கு அடிபட்டுச்சு உனக்கு அடுத்தவங்க பெட்ரூமோட செய்தி உனக்கு வரும் அப்படின்னா உங்கள் வீட்டோட செய்தியும் மற்றவங்களுக்கு தெரியுங்கிறத புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க இத்தனை நாள் அடுத்த நடிகைகளோட படுக் படுக்கை அறை ரகசியத்தை பற்றி இப்போ அவதூறாக பேசிக்கிட்டு இருந்த அந்த மாமாக்கு ரங்கராஜன் மாமாக்கு அவனோட மகளை பற்றி சின்னதாக ஒன்றும் பெரிய அவதூறோ ஆபாசமான விஷயங்களோ கிடையாது கேள்விப்பட்டதாக உன்னோட மகள் இன்னொரு தான் காதலிக்கிறான் சொன்னது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்படியே சிவாஜி படத்தில் கடல் அலையும் பறவைகளும் காற்றும் அப்படியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பக் நாய்டர் என்னன்னா அவதூறா பேசாதீங்க உங்க நாக்கு அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப விட ஆரம்பிச்சுட்டான் ஏன்டா உன்னோட மகள் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஒரு பெண்ணை காதலிக்கிறாங்கன்னு சொல்லும் போதே ஒரே பாலினத்தவரை காதலிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே உனக்கு அவ்வளவு ஒலிக்குது சொல்றவங்கள உனக்கு நாக்கு அழுகி போயிடும் சாப விடுற அப்ப அடுத்தவங்க வீட்டு பொண்ணு மட்டும் உனக்கு தக்காளி தொக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது அதே தான் சக்கிலா மேடமும் கேட்டாங்க அடுத்தவங்க வீட்டு பொண்ண மட்டும் நடிகைகளை மட்டும் ஈஸியா பேசிடுறீங்க உங்க மகள் காதலிக்கிறாங்கிறது மட்டும் உங்களுக்கு வலிக்குதா இதுதானே தானே மற்றவங்களுக்கும் இருக்கும் இதே போல தானே அந்த நடிகைகளோட தாய் தாய்களுக்கும் இருக்கும் தகப்பனுக்கும் இருக்கும் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டால் என் வயிற்று பொழப்புக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா நீ சோறு திங்கிறதுக்காக அடுத்தவங்க வீட்டு பெட்ரூமில் விளக்கு பிடிக்கிறதா உன் வேலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க மக்களும் கேட்குறாங்க சக்கிலா மேடமும் கேட்டாங்க ஆனால் அந்த மா வைல்வான் மாமனுக்கு எந்த பதிலும் இல்லை இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலையே பிங்கிலி காப்பி லாப்பி அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போயிட்டாப்ல இந்த மாதிரி தான் பல பேர் வந்து சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கான் தனக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம எதுக்கு இவனை பத்தி பேசுறோம் இந்த பைல்வான் ரங்கநாதன் மாமாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா பல இளைஞர்கள் வந்து டீனேஜர்ஸ் வந்து இவனை மாதிரி ஆட்கள் பேசுறத உண்மை அப்படின்னு நினைச்சு நம்பிடுறாங்க உண்மை பேசுறாரு துணிச்சலா பேசுறாரு தைரியமா பேசுறாரு இவரை யாரும் எதுவும் பண்ணல அதனால இது உண்மையாத்தான் இருக்கும் அப்படிங்கிற புரோபகண்டா ஏன்னா இப்படி ஒரு மித்து இருக்குது யாரும் இந்த மாதிரியான ஆட்கள் மேலே வழக்கு தொடுக்கலை எதிர்வினை ஆற்றலை அப்படின்னாலே அப்போது இவங்க துணிச்சலாக பேசுகிறாங்க அப்போது இவங்க பேசுகிறது உண்மையாக தான் இருக்கும் சரியானதாக தான் இருக்கும் அதனால தான் யாரும் பதில் பேசல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புது புத்தி வந்து மக்கள் மனசுல இளைஞர்கள் மனசுல இருக்கு அப்படி வளர்ந்தவர் தான் சீமான் அந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருக்காங்க அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பைல்வான் ரங்கராஜனும் இதே ஃபார்முலாவை பயன்படுத்தி வளர்ந்தவர் தான் நம்ம சீமான் துணிச்சலா பேசுறாரு இவருக்கு பதில் கொடுக்க யாரும் இல்லை அப்படிங்கிற போது அவர் பேசுறது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது புத்தி ஆனா மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி போய் பேசுறவனையும் அவதூறு பேசுகிறவனையும் ஒரு மதிக்காமல் அட இவனை நாம அடிச்சு இவனை நாம பெரிய ஆக்கணுமா இவனை நாம எதிர்த்து இவனை நாம பெரிய ஆள் ஆக்கணுமா ஏதோ கொலைச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நகர்ந்து போவாங்க ஆனா இவனுங்க இவனுங்களை பெரிய ஆள் துணிச்சல் கொண்டவன் காட்டி இளைஞர்களை ஏமாத்தி சோறு தின்னுக்கிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி தான் சீமானும் சோறு தின்னுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கரும் சோறு தின்னுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் இந்த பைல்வான் ரங்கநாதனும் கிட்ட நம்பிக்கை எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அந்த அந்த நம்பிக்கை பொய்யானது இவனுங்க பே பேசுறது பொய்யானதுங்கிறத தான் நம்ம சொல்ல வரோம் ஏன்னா இந்த பைல்வான் ரங்கநாதன் மாமாவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கான் அந்த கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கான் நான் காசுக்காக தான் பண்றேன் எனக்கு நான் நடித்ததை விட பத்திரிகை துறையை விட எனக்கு யூடியூப்ல இன்னைக்கு நிறைய வருமானம் வருது ஒரு நாளைக்கு எழுபது எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் கிட்ட நான் சம்பாதிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நான் காசு வாங்கிட்டு யார் என்ன பேச சொல்கிறாங்களோ அதை நான் பேசுவேன் காசு வாங்கிட்டு ஒருத்தர் இவங்களை தி திட்டி பேசுங்க கிளி கிளின்னு கிளிங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்களை கிளி கிளின்னு கிழிச்சு பேசுவேன் இன்னொருத்தர் காசு கொடுத்துட்டு அவங்களே கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க ஆதரித்து பேசுங்கன்னா அப்படியும் நான் பேசுவேன் அந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அவனே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறான் அது மட்டும் இல்லாம இல்லாம இவன் நடிச்ச படங்கள்ல இவனுக்கு சம்பளம் கொடுத்த படங்களை பத்தி இவன் வெளியே பேச மாட்டானா அந்த நடிகர் நடிகைகளை தயாரிப்பாளர்கள் குறித்து பேச மாட்டானாம் ஏன்னா அவங்க கிட்ட காசு வாங்கியிருக்கானா அவன் நடிக்காத அந்த படங்களை குறித்த மட்டும்தான் நான் பேசுவேன் ஏன்னா எனக்கு அது ஒரு தொழில் தர்மம் எது இவனோட தர்மத்தை இவனுக்கு யார் காசு தூக்கி எலும்பு துண்டு வீசுற மாதிரி வீசுறாங்களோ அவனை அவங்கள பத்தி இவன் பேச மாட்டானா மற்ற நடிகைகள் எல்லாம் கொச்சையா பேசுவானா இதனோட உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது இது பின்னாடி உள்ள இவனோட திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி பேசுகிற மாதிரி பேசி யூடியூப்பில் தன்னோட டிஆர்பியை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு ஒரு பேட்டிக்கு எனக்கு பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூடுன்னு அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வகையில் பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு வகையில் யாரை பற்றி பேசுகிறானோ விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க யாரோ இவன் பேசுகிறதுனால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புத்தி தான் இதுக்கு காரணம் என் என்னை பற்றி வெளியே பேசாத உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அது நடக்குதா இல்லையாங்கிறது நம்ம சொல்ல வரல அந்த மாதிரி நம்ம நான் எதுவுமே தெரியாமல் நேரில் இருந்து பார்த்த மாதிரியே பேசிட முடியாது ஆனால் அவனோட நோக்கம் அதுதான் போய் டிமாண்ட் பண்ணுறது ரெண்டு பக்கமும் ஒன்று கிட்டேயும் டிமாண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது நான் பேசினா இவ்வளோ பேர் பார்ப்பாங்க எனக்கு இவ்வளோ ஒரு பேட்டிக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதும் இன்னொரு பக்கம் நான் உன்னை பற்றி பேசாமல் இருக்கணும்னா நீ எனக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதும் தான் இவனோட நோக்கம் அதனால தான் ரொம்ப வேகமாக ந நடிகைகளை தாக்கு இடை இடையில் ஏதாவது ஜாதி சங்கங்கள் கூப்பிட்டாலும் அங்கேயும் போயிட்டு காசு வாங்கிட்டு பேசுகிறது ஏதாவது இசை வெளியீட்டு விழாக்கு பேச மேடை ஏற்றினாலும் அங்கேயும் காசு வாங்கிட்டு அதை ஆதரிச்சு ஆதரிச்சு சொம்படிக்கிறது இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் ஜாம்பிகள் சிலர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க இல்லையா அவங்க அவங்க காசு கொடுத்து அவங்க சேனலுக்கு கூப்பிட்டு அவங்க யாரை எதிராக டார்கெட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அவங்களையும் அவங்க அரசியல் என்ன அவங்க எதுக்காக நிற்கிறாங்க எதுக்காக போராடுறாங்க எது குறித்தும் தெரியாமல் அவனுங்க யாருக்கு காசு கொடுத்து யாரை எதிராக பேச சொல்கிறாங்களோ பிளைண்டாக வந்து உட்காந்துட்டு பேசிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ அப்படியே நீ இப்படி நீ எங்கள் தலைவர்கிட்ட வச்சுக்கிற வேலை வச்சுக்காது அப்படின்னு காசு வாங்கிட்டு ஒருத்தரை எதிராகவும் இன்னொருத்தர் ஆதரவாகவும் பேசுறது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பைல்வான் ரங்கநாதன் மாமா வந்து திருமுருகன் தோழர் திருமுருகன் காந்திக்கு எதிராக ஒரு வீடியோ பேசியிருந்தான் அதாவது தோழர் திருமுருகன் காந்தி நாம் தமிழர் கட்சியை கடுமையாக விமர்சிச்சிருந்தார் புலிகளோட எந்த கொள்கையும் பின்பற்றாத நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் புலிகளோட கொடியை பயன்படுத்த எந்தவித யோக்கியதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமே புலிக்கொடியை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் நிறுத்தணும் இல்லைன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு தோழர் திருமுருகன் காந்தி அப்படிப்பட்ட திருமுருகன் காந்திய மக்களுக்கான போராட்டங்கள்ல தொடர்ச்சி அணிக்கிற திருமுருகன் காந்திய மக்களுக்காக மட்டுமே மக்கள் பக்கம் நின்று மட்டுமே அதிகாரங்களை எதிர்க்கிற திருமுருகன் காந்திய இந்த நாம் தமிழர் ஜாம்பி கும்பல் சேனல் வந்து காசு கொடுத்துட்டு இன்டர்வியூ கூப்பிட்றானே அவரை பற்றி என்ன ஏதுன்னே தெரியாது அரசியலை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது இவனுக்கு இவன் சினிமா நடிகைகளை பற்றி கிசுகிசு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரங்கநாதன் இவனை இவன் திடீர்னு காசு கொடுத்ததுன்னே திருமுருகன் காந்தி இனிமே நீ சீமானை பேசுறதை நிறுத்திக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது சீமானை பேச இனிமே நீ சீமானை பற்றி பேசினேனா நாங்கள் வேற மாதிரி பேச வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாமா வேலையை அங்கேயும் பார்க்குறான் இந்த மாதிரி எங்கெல்லாம் இவனுக்கு காசு கொடுக்குறாங்களோ எதை பற்றியெல்லாம் பேச சொல்கிறாங்களோ ஆதரித்து பேச சொன்னாலும் எதிர்த்து பேச சொன்னாலும் அதை செய்யக்கூடிய தான் இவன் அதனால இவன் பேசுறது ஏதோ உண்மையான கருத்து இவன் பேசுறது ஏதோ உண்மை செய்தி துணிச்சலா பேசுகிறான் அங்கே சினிமா ஃபீல்ட்ல இருந்ததுனால இவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு போல் அதனால் எடுத்து பேசுகிறான் அப்படின்லாம் யாரும் நம்பிடாதீங்க இவனோட பண வேட்டைக்கு நீங்கள் பலிகடாவாக மாறாதீங்க இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் புறக்க நீங்கள் அவனை மாதிரி ஆட்கள் பேசுகிறத தவிர்த்தாலே வியூஸ் கம்மியானாலே எந்த யூடியூப் சேனலும் இந்த மாதிரி மாமா எல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்க மாட்டானுங்க அதனால் பணத்துக்கு மாரடிக்கிற இந்த மாதிரியான நபர்களோட பேச்சுக்களை தவிர்த்துடுங்க நான் ஒன்றும் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போல் இந்த ரங்கநாதன் மாமாவோட வாக்கு மூலமே அது பணத்துக்காக தான் நான் பேசுகிறேன் வயிற்று பொழப்பக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிற விஷயம் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் பணம் வாங்கிட்டு என்ன வேணால் பேசுவான் அது பெரிய வீரமாகவும் பெரிய கருத்தாகவும் கருத்துருவாக்காகவும் கருத்து உருவாக்கமாகவும் இல்லை உண்மை செய்தியாகவும் நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் இல்லை இந்த ரங்கநாதன் மாதிரியே தமிழா தமிழா பாண்டியன்னு ஒரு நான் ஒரு ஆள் இருக்கார் ஒரு நபர் இருக்கார் அந்த நபருக்கும் இதுதான் வேலை யூடியூப் சேனல்களில் பணம் வாங்கிட்டு பேசுகிற வேலை நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன் சவுக்கு சங்கரும் அதுதான் சவுக்கு சங்கரும் காசு வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் காசு கொடுத்தா யாருக்கு எதிராகவும் காசு கொடுத்தா யாருக்கு ஆதரவாகவும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவன் அந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்த்து பல இடங்களில் பல வேலையை பார்த்து இன்னைக்கு தனியாக ஒரு ஒரு மீடியாவே ரன் பண்ணுற அளவுக்கு அவன் புரோக்கர் வேலையில் வளம் கொழித்து இன்றைக்கி சிறையில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் நான் சொல்றது ஒரு ரெண்டு மூணு இடத்துக்காட்டு தங்களை பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற பல பேர் அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிற பல பேர் நடுநிலையாளர்னு சொல்லிக்கிற பல பேர் இப்படியான வலதுசாரி இந்த மாதிரியான பேர்லாம் போட்டுட்டு வர பல பேர் காசுக்கு சொம்படிக்கிற தான் இருப்பானுங்க அவங்களோட கருத்தெல்லாம் நீங்கள் பெருசா எடுத்துக்காதுங்க இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஆதரவாக பேசுவான் நாளைக்கு ஒருத்தனுக்கு ஆதரவாக பேசுவான் இன்னைக்கு ஆதரிச்சவனுக்கே நாளைக்கு எதிராக பேசுவான் ஏன்னா ஒரு பேட்டிக்கு ஒரு இடத்துல ஆதரவாக பேசுகிறதுக்கு காசு வாங்கியிருப்பானுங்க அடுத்து தொடர்ந்து நமக்கு அவங்க காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல அவங்களே கடுமையாக விமர்சிப்பாங்க ஏன்னா விமர்சனம் பண்ணாதான் நான் எங்களை இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்கப்பா உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேரத்துக்கு வருவாங்க பேரம் பேச வருவாங்க அதன் விளைவு தான் இதெல்லாம் சம்பவம் நம்ம கேள்விப்பட்டு அது சொல்கிறது வேற ஆனால் இவங்க அப்படியே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரியே பேசுவாங்க சவு சங்கர் எடுத்துங்க அது அது வந்துங்க நான் இப்போ ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா அவங்க கிச்சனில் நின்று தோசை சுட்டுட்டு இருந்தாங்க அந்த கிச்சனுக்கு வெளியே வந்து ஒரு அமைச்சர் நிற்கிறாரு அப்போ துர்கா ஸ்டாலின் வந்து சொல்கிறாங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே வேற சொல்கிறாங்க உதயநிதிக்கு இந்த இந்த மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்ணும் அப்போ அங்கே கிச்சன் கேபினட் அவங்க துர்கா ஸ்டாலின் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நடந்தாங்க இத்தனை முறை நடந்தாங்க இத்தனை முறை சாம்பார் ஊற்றிக்கிட்டாங்க சட்னி ஊற்றிக்கிட்டாங்க தண்ணி குடித்தாங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அப்படியே அங்கே இருந்தே நின்னே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுவானு இவன் ரங்கநாதனும் அதே மாதிரி தான் அங்கே இருந்தாங்க அவங்க இப்படி சைகை காமிச்சாங்க அவங்க உள்ளே போனாங்க அப்புறம் இத்தனை இவ்வளோ நிமிஷம் ஆச்சு வர்றதுக்கு அப்போ என்னவாக இருக்கோ அப்படின்னு பேசுவானுங்க அப்படியே நடந்த மாதிரி ஒரு கதையை டெவலப் பண்ணுவானுங்க ஒரு கற்பனையை நம்ம ஒரு காட்சியாக காண்கிற அளவுக்கு அதை ஒரு கற்பனையாக ஊதி பெருசாக்கி நிஜமாக நடந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஒரு பிரபகண்டா பண்ணுவானுங்க இதுலேருந்தே இவனுக்கு எவ்வளோ பெரிய அயோக்கிய பசங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஊர் எல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவனுங்க அடுத்தவங்க வீட்டை எல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவனுங்க தனக்குன்னு வரும்போது அதை ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ரங்கநாதன் மாமனே சாட்சி அவங்க மகள் காதலிக்கிறாங்க ஒரு ஒரே பாலினத்தவரை சேர்ந்தவன் உடனே சாப்பாடுறான் நாக்கு அழிக்க போயிடும் அப்படின்ட்டு சவுக்கு சங்கரே போலீஸ் இவங்களை அடிக்கணும் மிதிக்கணும் சுட்டு கொண்டதெல்லாம் நியாயப்படுத்தினா தூத்துக்குடி சுப்பாக்கி சூடெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான் ராம்குமார் மரணத்தை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான் போலீஸ் பக்கமாக நின்று பேசிக்கிட்டு இருப்பான் அப்படி இல்லை பெலிக்ஸ் அப்படி தான் பெலிக்ஸ் இவங்க இப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க இவங்களாம் வந்து மாட்டி செத்து போயிட்டாங்க அங்கே ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருந்துச்சு இவங்க போய் குதிச்சிட்டாங்க ட்ரம்மில் சுடும்போது குறுக்கால் போய் தலையை விட்டாங்க இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனா இன்னைக்கு போலீஸ் இவனை இன்னைக்கு இவனுக்கு ஆதரவா யாரும் குரல் கொடுக்கல ஏன்னா இவன் அயோக்கிய பையன் நம்பர் ஒன் புரோக்கர் பையன் தெரிஞ்சு போச்சு காசுக்காக எங்கேயும் வாய் வைக்கக்கூடியவன் தெரிஞ்சு போச்சு அதனால யாரும் இவனுக்கு குரல் கொடுத்து பேசல இவன் இதுக்கு முன்னாடி கைதாகும்போது எல்லா ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்தாங்க என்ன இருந்தாலும் கருத்தை கருத்தாக கையாளணும் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அடக்குமுறையானது கருத்துரைமைக்கு எதிரானது அப்படின்லாம் எல்லாரும் பேசுகிறாங்க இந்த தடவை ஒரே ஒருத்தர் கூட இவன் கூட புரோ சேர்ந்து புரோக்கர் வேலை பார்க்குறவங்க இவனுக்கு இவன் இவன் வாங்குகிற எலும்பு துண்டில் பங்கு வாங்குறவங்கள தவிர்த்து வேறு எந்த ஜனநாயக சக்திகளும் இவனுக்கு ஆதரவாக கொடுக்க குரல் கொடுக்கல காவல்துறையோட வன்முறையை காவல்துறையோட மனித உரிமை மீறல்களை யார் மீது நிகழ்ந்தாலும் நாம் கடுமையாக கண்டிக்கிறோம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த மாதிரி புரோக்கர் பசங்களோட நிலைப்பாடுகளை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து சொல்றோம் கொள்கை உறுதியோடு இருக்கிற இயக்க அரசியல்வாதிகளோட அரசியலை கவனிங்க அரசியலை கவனிங்க சமரசம் இல்லாமல் விலை போகாமல் செயல்படுகிற ஊடகவாதிகளோட பேச்சை கவனிங்க அவங்களுக்கான ஆதரவுகளை கொடுங்க இந்த மாதிரியான மாமா பயல்கள் புரோக்கர் பயல்கள்லாம் தானாக காணாமல் போயிடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்